ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக குக்கரில் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை அரிசி 2 கப், சிறுபருப்பு 1/4 கப், அதாவது அது 1 கப் கூட எடுத்துக்கலாம் நம்ம. மிளகு 1 ஸ்பூன், முந்திரி தேவைக்கேற்ப, சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 இணுக்கு, இஞ்சி 1 இன்ச் போல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி வச்சுக்கோங்க. நெய் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷனல் தான், எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நெய்யிலே நீங்கள் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் இது பண்ணிவிட்டு வறுத்துட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதைய. அப்புறம் எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அப்புறம் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டோன்னா அது நல்லா பொரிஞ்சதும் அந்த பச்சை கலரில் இருக்கிறது ஓரளவுக்கு மாறின பிறகு எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் அதையும் எண்ணெயிலே போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம வந்து 1 கப் அரிசியோ இல்லை எதுனாலும் சரி 1 கப் எடுத்தோன்னா பொங்கலுக்கு எப்போவுமே வந்து 3 கப் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ரேஷியோக்கு ஏற்றாப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக போட்டிருக்கோமா என்ன நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு அந்த தண்ணியில் போட்டு நல்லா உப்பு கரையிறவளுக்கு நல்லா கிண்டிட்டு லைட்டாக எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொங்கலுக்கு உப்பு கரெக்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அரிசியெல்லாம் போடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய அரிசி பருப்பை நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல 3 ஸ்பூன் நெய், அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் நம்ம பொங்கல் எப்படி இருக்குது. பாருங்கள் நல்லா குழைய வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.